வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிருபன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அவர் தான் எங்கள் கேங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டான். கூடிய சீக்கிரத்தில் குட்டி டானியும் நம்ம சிஎஸ்கேலாம் சொல்லுவாங்கள்ல பெரிய தலை சின்ன தலைன்னு, அது மாதிரி எங்கள் கேங்லேயும் ஒரு பெரிய தலை இருக்காரு, சின்ன தலை இருக்காங்க. இப்போது நிருபன் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். நிருபன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிருபன் வீட்டில் இருக்கிற பெட்ஸை வந்து நான் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஜெஃபி பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸோட விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டி போட்டிருக்கு. மாதிரி எங்கள் கேங்கில் ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ மெயினாக இங்கே வந்திருக்கோம். இப்போது எங்களுக்கு நார்மலாகவே பெட்ஸ்னாலே பிடிக்கும். நாங்கள் வளர்க்காத பெட்ஸே இல்லை. நிறைய பேர்ட்ஸு, காக்டைல், லவ் பேர்ட்ஸு, நிறைய அப்புறம் டாகு, லேபர் டாகு, அதெல்லாம் வளர்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு போல் ஜெஃபிக்கு. இந்த ஸ்டேஜில் பேர்டு இருக்கும்போது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிங்கன்னா செமையாக உங்கள் கூட பழகும் பேர்ட்ஸ். நிருபன் அவனோட பிஸி ஷெடியூல்லையும் எனக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ வாங்க நிருபனை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் வந்து ஷாமுக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் போன்லெஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இன்னைக்கு இதான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம கழுவிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க தான் அர்ச்சனா நிருபனோட வைஃப். நிருபனோட பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக ஒரு சூப்பரான சிக்கன் கறி பண்ணியிருந்தான். குக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் செஞ்சு விட்டேன். அவன் பயங்கரமாக சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருந்தான். நடுவில் ஏதோ ஒரு டவுட்டு கேட்குற மாதிரி என்கிட்ட வந்து சும்மா கேட்டான், இந்த சிக்கன் கறியில் வந்து புளி ஆட் பண்ணலாமான்னு. நானும் என்ன இந்த சாம்பார் ரசத்துக்கு எல்லாம் புளி ஆட் பண்ணுறோமேன்ற தைரியத்தில், எல்லா குழம்புக்கும் தானே புளி ஆட் பண்ணுறாங்கன்ற நினப்பில் சிக்கன் குழம்புக்கும் அவன் ஆட் பண்ணிக்கலான்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே நானும் சொல்லிட்டேன், அவனும் ஆட் பண்ணிட்டான். ஆனால் எப்படியோ அங்கே சிக்கன் குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருச்சு. அங்கே பண்ண குட்டிச்சேட்டை தெரியாமல் இந்த ஜெஃபியும் அர்ச்சனாவும் கிச்சனுக்குள்ளேயே வாசம் செம்மையாக இருக்குன்ட்டு வந்துட்டாங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக சமைச்சு செம்மையாக சாப்பிட்டோங்க. உடம்பு நல்லா இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டுட்டு ஷாமும் அர்ச்சனா ஜெஃபி எல்லாருமே வந்துட்டு நம்ம சொல்லுவாங்க. நம்ம வச்சு கலாய்க்க போகிறாங்க தெரியும். இப்படியோ எங்களுக்கு ஒரு செம்மையான டேவாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.